நமஸ்காரம். சர்வ குருபியோ நமஹ. ரிஷப லக்ன ரிஷப ராசி நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, மாத பலன்கள், இப்படி பலவிதமான பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு என்ன தேவை, என்ன செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேற முடியும், எந்த சந்தர்ப்பம் நமக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சாதகமாக அமைந்துள்ள சந்தர்ப்பங்கள், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் வாழ்க்கையில் முன்னேறணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறது. வேண்டே வேண்டாம், எனக்கு நிறைய இருக்குது, நான் பெரிய பணக்காரன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும், அதாவது தினம் தினம் உழைத்து உழைத்து வியர்வை சிந்தி ஒவ்வொரு பைசாக்கும் அனுபவிச்சுருக்கிறவங்களுக்கு தான் இந்த காணொளி தேவையாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிஷபலக்னக்காரர்களுக்கு, அதாவது ரிஷபலக்னத்தில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம் மூன்று நட்சத்திரக்காரர்கள், இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய ஏற்றம் எப்போ வரும், இது வந்து பொது பலன் தான். நான் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பாதங்கள் உண்டு, ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு அதிதேவதை, ஒவ்வொரு மரம், ஒவ்வொரு விலங்கினம், அதாவது சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், ஏன் அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. சில பேருக்கு நாய் பிடிக்கும், சில பேருக்கு பூனை பிடிக்கும், பூனையை வளர்த்து வருவாங்க, நாய் வளர்த்து வருவாங்க, சில பேர் ஆடு பிடிக்கும், ஏன் அப்படின்றது அவங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்தது. சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது, இது எல்லாமே நாம் செய்த பூர்வ புண்ணிய பலன்களினால் வந்தது தான். அதை தான் நம்பணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை, ஹோப் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி செல்வது. இந்த ரெண்டு இருந்தால்தான், நம்பிக்கையும் ஹோப்பும் இருந்தால்தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இப்படிப்பட்ட நம்பிக்கை என்னென்னா, நம்பிக்கையை நம்ம பல விதத்தில், ஃபஸ்ட்டு திங் ஃபாதர் மதரை நம்புகிறோம் இல்லையா, இவங்க தான் அப்பா அம்மான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும், அப்பாவும் அம்மாவும் சொன்னது தானே, அவங்க நம்புகிறோம் இல்லையா. ரெண்டாவது, ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க, சேர்த்த உடனே ஆசிரியர் சொல்லித்தரதான் நம்புகிறோம். அப்போ நம்ம ஏதாவது கேள்வி கேட்குறோமா, நான் இதை படித்தா மேலே வந்துடுவேனா அப்படின்னு, இல்லை இல்லை இதை படிப்போம், இதை படித்தால் நான் மேலே வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே படிக்கிறோம். ஸ்கூலில் விட்டுருங்க, காலையில் எதையோ கொண்டு போய் சேர்க்குறோம், எல்லாருக்குமே எல்லோரும் படித்ததும் உதவுறதா இல்லை, இருந்தாலுமே அது படிக்கும்போது ஒரு நம்பிக்கை, இதை படித்தால் நான் முன்னுக்கு வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை, இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. அதே தான் ஜோதிடம், ஜோதிடமும் நமக்கு தருகிறது. ஒரு வாழ்க்கையில் ஒரு சிறிய பலனையும், ஒரு சிறிய லைட்டுன்னு சொல்லுவாங்களே, இட் இஸ் ஷோயிங் சம் லைட் அப்படின்னு, த்ரோயிங் சம் லைட், அதைத்தான் ஜாதகம், நம்முடைய ஜாதகம் நாம் பிறந்த டைம் கணக்கிடப்பட்டு நமக்கு அளிக்கிறது. அதை நான் நம்பணும். இந்த விதத்தில் நம்பக்கூடியதாக என்னென்ன விஷயத்தை நாம் நம்பினோம்னா எப்படி முன்னேறலாம். உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, 2 கோடி ரூபா முதல் போட்டால் நிச்சயமாக ஒரு 6 மாதம் கழித்து, இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறத தவிர 6 மாதம் அல்லது 8 மாதம் கழித்து நம்மளுக்கு லாபம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே பிஸ்னஸ் பண்ணுற. ஸோ நம்ம வாழ்க்கையை நம்பணும். இப்படி நம்மளுக்கு பிஸ்னஸ் பண்ணாலோ, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றம் வரணும் அப்படின்னாலோ, எந்த சமயத்தில் வரும், எந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு ஏற்றம் வரும். இந்த காணொலியில் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது மகாபாரதம், ராமாயணம், மகாபாரதம், இது ரெண்டுமே இதிகாச காவியங்கள். நமக்கு தெரியக்கூடியதாக, நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்தக்கூடியதாக பல காவியங்கள் இருக்குது. அதில் மேன்மையான காவியங்களாக இந்த இரண்டும் போற்றப்படுகின்றன. இந்த இரண்டிலும் ஜாதகம், ஜோசியமும், அஸ்ட்ராலஜியும் பேசப்படுகின்றது. நான் வேற ஒரு காணொலியில் ஃபுல்லாக பேசுகிறோம் அப்படின்னு இருக்கேன். மகாபாரதத்தில் எங்கெங்கெல்லாம் கிட்டத்தட்ட மகாபாரதம் ஆரம்பித்து மகாபாரதத்தினுடைய முழு பரிமாணத்திலையும் ஜோதிடம் பேதப்படுகிறது. சகாதேவன் ஜோதிடத்தினுடைய அம்சமாகவே காணப்படுகிறான். அது மட்டுமே இல்லை, எல்லா இடத்துலையும் ஜோதிடம் பேசப்படுகிறது. ராமாயணத்திலும் ராமன் பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு இடத்திலும் ஜோதிடம் பேசப்படுகிறது. ராமனாகட்டும், பரதனாகட்டும், சத்ருக்கனன் ஆகட்டும், இவர்கள் பிறந்த தேதி டைமு இவ்வளவும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி மூவ் பண்ணுவார்கள், இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கணித்து நம்ம அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஜாதகத்தை நாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, அதாவது யாருமே ஜாதகத்தில் முழுமையாக கரையை காண முடியாது, ஒரு 20%, 30%, 40% அவ்வளோதான் படிச்சிருக்க முடியும். ஏன்னா இது ஒரு பெரிய கடல்,
இந்த கடலில் மூழ்கி முத்தெடுக்கிறது அப்படிங்கிறது கோடிக்கணக்கில் முத்து கிடந்தால் நம்ம கையில் எவ்வளோ முத்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குதுல. எனக்கு என்ன ஆசைன்னா, நான் தெரிந்து கொண்ட வரையில் என்னுடைய சிற்றறிவுக்கு என்ன எட்டி இருக்கிறதோ அதை அனைத்தையும் ஏழை எளியவர்களுக்கு ஃப்ரீயாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய வரும் காலகட்டத்தில் இந்த ஃபுல்லாக ஜாதகத்தை கற்றுக் கொடுக்கணுன்றேன் ஃப்ரீயாக. பல பேர் இப்போ காசு வாங்கினா கற்றுக் கொடுக்குறாங்க, ஆண்டவனுடைய கிருப்பை இருந்ததுன்னா ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த பேஸ் இப்போ நாம் வந்து பார்க்க போகிறது அதெல்லாம் இல்லை, பேஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் ஒவ்வொன்றுமே தனித்தனி, அதாவது நீங்கள் ரேகை எடுத்தீங்கன்னா எப்படி ஒவ்வொருத்தருடைய இன்னொருத்தருக்கு ஒத்துப்போகாதோ, பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும் ரேகைகள் ஆனால் ஒத்துப்போகாது. கண்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருடைய கண்ணும் ஒவ்வொரு விதமானது. அதே மாதிரி தான் ஜாதகமும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சில பேர் கேட்குறாங்க, ஒரே சமயத்தில் பிறந்த இருவர் ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா, கைரேகை மாதிரி தான் பார்ப்பதற்கு ஒரே போலதான் தோன்றும் ஆனால் வித்தியாசம் உண்டு. அதை பார்ப்பவர் கண்கொண்டு பார்த்தால் தான் தெரியும். நீங்கள் கைரேகையை 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், 10 அடி தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், 1 அடி தூரத்துலேருந்து பார்த்தா இருக்கும், கிட்ட வந்து உற்று நோக்கினா எப்படி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் ஜாதகத்தினுடைய பார்க்கும் பார்வை ஒன்று ஒன்றும் வித்தியாசப்படும். இப்போ நாம் பார்க்க போகிறது நம்முடைய ரிஷப லக்னம் கொண்ட நமக்கு எப்படி இருக்கும், எந்த சமயத்தில் மேன்மை கிடைக்கும், எந்தெந்த சமயத்தில் நம்ம எப்படி உழைத்தால் நம்ம மேன்மையாக இருக்கலாம். வாழ்க்கையில் எல்லா சமயத்துலேயும் மேன்மை கிடைக்காது, எல்லா சந்தர்ப்பத்திலையும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வராது, அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனாலும் வரக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நாம் நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு வண்டியில் போயின்னு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு மழை வருதுன்னா மழையை நம்மளால் நிறுத்த முடியாது, அதை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னா ஒரு வைப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வைப்பரை போட்டு காரில் இந்த மழையை தடுத்து, மழை விலக்கி தடுத்துன்னு சொல்ல முடியாது, விலக்கி நம்முடைய பயணத்தை நம்ம தொடரலாம். அதே மாதிரி தான் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோன்னா நம்மளால் முன்னேற முடியும். உதாரணத்துக்கு கிருத்திகை நட்சத்திரம், இப்போ கிருத்திகை நட்சத்திரம் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா கிருத்திகை 3-4 பாதங்கள் தான் ரிஷபராசியில் வருது. இந்த கிருத்திகைக்கும் மிருகசீர நட்சத்திரத்துக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடியது கிருத்திகை மிருகசேஷம். ஏன்னா ஸ்டெபிலிட்டி கிடையாது, இந்த மேஷத்துலேயும் ரிஷபத்துலேயும் இருக்கக்கூடியது கிருத்திகை, ரிஷபத்துலேயும் மிதுனத்துலேயும் இருக்கக்கூடியது மிருகசேஷம். ரோகிணி அப்படி இல்லை, ரோகிணி 4 பாதங்களும் ரிஷபத்திலேயே அடங்கக்கூடியது. அதனால்தான் ரோகிணியின் பிறந்தான் கண்ணன். கண்ணனுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லக்னமும் ராசியும் ஒன்று. அதே போன்று ராமருடைய ஜாதகத்தில் பார்த்தாலும் லக்னமும் ராசியும் ஒன்று, ஒரே ராசி ஒரே லக்னம், இருவரும் பிறந்தது. அதை பற்றி டீட்டெயிலாக நான் வேறு காணொலியில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நமக்கு எப்படி முன்னேற்ற வரும், எந்த சந்தர்ப்பத்தில் முன்னேற்ற வரும். நாம் பிறந்த உடனே நமக்கு இருந்த திசை சூரிய திசை. ஆக்சுவலாக வேறொரு காணொலியில் கூட நான் சொல்லியிருக்கேன், சூரிய திசை தான் முதல் திசை. அதாவது 27 நட்சத்திரங்களில் முதல் திசை அப்படின்னா சூரிய திசை தான். ஆனால் சூரிய திசைக்கு உள்ளது யாருன்னா கிருத்திகை தான், கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம். 27 நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரமாக முதல் முதல்ல கையாளப்பட்டதும் கிருத்திகை தான். அதுக்கு அப்புறம் தான் அஸ்வினி பரணி வந்தார்கள். அஸ்வினி பரணி கடைசி 2 நட்சத்திரமாக தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் முதல் முதலில் நம்ம வந்து 27 நட்சத்திரம் சொல்கிறோம், சைனா இருக்கிறவங்க 24 நட்சத்திரம் தான் வச்சுருக்காங்க. ஆதிகாலத்தில் ஒன்லி 24 ஸ்டார்ஸ் தான் அவங்களுக்கு இருந்தது, நாம் தான் 27 நட்சத்திரம் வச்சு ஃபஸ்ட்டு எதுலேயுமே 0 கண்டுபிடிச்சலாகட்டும், நட்சத்திரங்கள் கண்டுபிடிச்சலாகட்டும், வானசாஸ்திரியாகட்டும், அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி எல்லா விஷயத்துலேயுமே முதல் இந்த உலகிற்கு அறிவித்தவர்கள் நாம் தான். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம், இந்தியர்கள் தான் சிறிதும் சந்தேகம் வேண்டாம். இந்த சனாதன தர்மத்தை வழி கொண்டவர்கள், இந்த அஸ்ட்ராலஜி மேன்மைப்படுத்துவர்கள் நாம் தான். நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த அஸ்ட்ராலஜியில், அப்படிப்பட்ட விஷயங்களில் இந்த சூரிய திசை முதல்ல நம்ம பிறந்த உடனே வரக்கூடிய சூரிய திசை. அந்த சூரியசை கொஞ்சம் தான் இருக்கும், சூரியசை போய் அடுத்தது சந்திரன். கிட்டத்தட்ட சந்திரன் செவ்வாய் வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா நம்மளுடைய தாய் தந்தையினுடைய அணைப்பலையோ அடுத்தவருடைய அரைவணைப்பலையோ நாம் தான் மறந்துருப்போம். 22 வயது வரைக்கும் சிலர் வேணால் எக்ஸாம்ஷன்ஸ் இருக்கலாம், ஒரு 3-4 வருடங்கள். ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய ராகுதசை, குருதசை, சனிதசை,
இது மூணு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து புத்தி தெளிவாக இருக்கக்கூடியதாக கிடைக்கும். ராகு தசை இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்தை நம்ம முதல்ல எடுத்துட்டோம்னா, நம்முடைய ரிஷபம், ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கரன். சுக்கரன் எங்கே இருக்கிறார்? ஏன்னா சுக்கரன் ரிஷப அதிபதி, ரிஷபத்தினுடைய அதிபதி. நம்ம வீட்டின் அதிபதி எங்கே இருக்காருன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. அவர் சுக்கரன் 1, 4, 7, 10 நல்ல இடங்கள்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது திரிகோணம் 1, 5, 9 திரிகோணத்துலேயோ 1, 4, 7, 10 இருக்கக்கூடிய இடங்கள் இருந்தால் சுக்கரன் ரொம்ப நமக்கு பலன் தரக்கூடியவராக இருப்பார். அல்லது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா, துலாமிலேயோ ரிஷபத்துலேயோ சுக்கரன் இருக்கிறாரா அல்லது மீனத்தில் இருக்கிறாரா, இது உச்சம், உச்ச வீடு ஆட்சி வீடுகள் இப்படி இருக்கிறாரா சுக்கரன். அடுத்தது சுக்கரன் யாரால் பார்க்கப்படுகிறார், குருவாலேயோ அல்லது மங்களகரமான செவ்வாயாலேயோ பார்க்கப்படுகிறாரா? ஏன்னா 7வது வீடு செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய் எங்கிருந்து பார்க்கப்படுகிறார்? சுக்கரன் செவ்வாய் பார்க்கிறாரா? ஏன்னா சுக்கரன் செவ்வாய் இவங்களுக்குள்ள இன்டர் கனெக்ஷன் நிறைய உண்டு, குருவும் அதே போல தான். அதற்கு அடுத்தது சனி, வேறு யார் பார்க்குறாங்க? இவருடைய சுக்கரனை 7வது பார்வையாகவோ அல்லது 3வது பார்வையாகவோ 10வது பார்வையாகவோ 5வது பார்வையாகவோ வேறு யாராவது பார்க்குறாங்களா, அதை தெரிஞ்சுக்கணும். அந்த பார்வையில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதை எழுதிக்கணும். நல்லவர்கள் பார்க்கிறார்களா அல்ல எந்த இடத்தில் பார்க்கிறார்கள், 6, 8, 12வது வீட்டிலிருந்து யாராவது பார்க்க இருக்கிறதா? அப்போ இருந்ததுன்னா நமக்கு சிறிதளவு சங்கடங்கள் நேரலாம். அதற்கு அடுத்தது மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது ராகுகேது. ராகுகேது எந்த இடத்துல இருக்கிறார்கள்? ராகுகேது எங்கே இருந்தாலுமே அந்த வீட்டினுடைய பலனைத்தான் பெரும்பாலும் அவர்கள் கொடுப்பார்கள். இப்போ ரிஷபத்தில் ராகு இருந்தார் அப்படின்னா சுக்கரனுடைய பலன் சாயை அவர்களுடைய பலன் தான் அதிகமாக கொடுப்பார்கள். 3, 3, 11 பார்வை இருந்தாலுமே அதிகமாக கொடுக்கக்கூடியது. இந்த ராகுகேது எந்த இடத்துல இருக்கார்கள் இதை நம்ம பார்த்துக்கணும். இப்படி இவர்களுடைய பார்வை எந்த இடம், அடுத்தது இருக்கக்கூடிய ராசி சரராசியா ஸ்திரராசியா உபயராசியா, இந்த ராசி எங்கிறது எப்படி நமக்கு பலன்களை தரக்கூடிய, இது எல்லாருக்குமே ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் அத்தனையுமே, அது கிருத்திகையாக இருந்தாலும் சரி ரோகிணியாக இருந்தாலும் சரி மிருசிருஷமாக இருந்தாலும் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த பேசிக் பலன்கள் என்பது பொருந்தக்கூடியது. இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். இதை செக் பண்ணி நம்ம பர்சன்டேஜ் போட்டு வச்சுட்டோம்னா அதுக்கு அடுத்தது மேலே போகிறதுக்கு வருத்தியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ராகு திசை அல்லது குரு திசை, அதற்கு அடுத்து வரக்கக்கூடிய சனி திசை. இப்போ ராகு எந்த இடத்துல இருக்கார், குரு எங்கே இருக்கார், சனி எங்கே இருக்கார், யார் நமக்கு மேன்மையை தரக்கூடிய திசைகளாக, யாருடைய திசை எந்த பிளானட்டுடைய திசை நமக்கு மேன்மை தரக்கூடிய திசையாக நமக்கு அமையும், அதை நம்ம பார்த்துக்கணும். மேன்மை தரக்கூடிய திசைனா அது எந்த காலகட்டத்தில் அமையும், யாருடைய பார்வை இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது குரு திசை, குரு திசை இருக்குன்னு குரு எங்கே இருக்கார், 1, 4, 7, 10 இருக்காரா அல்லது குரு உச்சம் பெற்றிருக்கிறாரா, கடகத்தில் இருக்காரா, உச்சம் பெற்றிருக்கிறாரா, ஆட்சி பெற்றிருக்கிறாரா, தன்னுடைய ராசியில் நிற்கிறாரா, யாருடைய காலில் நிற்கிறார், அவர் பார்வை இருக்கிறதா, இதை பார்த்துட்டோம்னா அந்த குரு திசை நமக்கு மேன்மை செய்யும். அல்லது ராகு ரிஷியாக இருந்தாலும் ராகு ரிஷியில் குரு நன்றாக இருக்கிறார்னா குருவினுடைய அந்தரம் வரும்போது நமக்கு நிச்சயமாக மேலான பலன்கள் கிடைக்கும். இதை சின்ன அனலைசிங் நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா குரு ராகு சனி ஒரு மனுஷனுக்கு ரிஷபராசிக்காரனுக்கு சனி கெடுக்கவே மாட்டான் எந்த இடத்தில் இருந்தாலும், அதுவும் எஸ்பெஷலி மகரத்துலேயோ கும்பத்துலேயோ இருந்துட்டாருன்னா நீங்கள் 7வது நாள் சரியானு சரி அர்த்தாஷ்டமம் சரியானதானே அஷ்டமத்து சரியானதாலும் சரி கவலையே பட வேண்டாம். இதையும் நம்ம பார்க்கணும். எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சனி எங்கே இருக்கிறார், 4 இருக்கிறாரா, 8 இருக்கிறாரா, 12 இருக்கிறாரா அல்லது 7.5 ஆண்டுகள் சனி வரும்போது நமக்கு எப்படி இருக்கும், யாருடைய பார்வை இருக்கிறது, இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டோம்னா இந்த 5, 6 விஷயங்களை மனதில் வாங்கி கொண்டு அதை செய்து விட்டோமானால் நமக்கு நன்மை தரக்கூடும். இப்போ அதுக்கு அடுத்தது இது என்ன வேறு சப்போஸ் இது ப்ளஸ்ஸு மைனஸுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத கடைசியில் சொல்கிறேன். மற்ற நட்சத்திரம் 2 நட்சத்திரங்கள் இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்திற்கு, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திர திசையில் பிறந்தவர்கள், அதாவது சந்திரன் கொஞ்சம் இருந்திருக்கும், ரோகிணி நட்சத்திரத்திற்கும் சந்திரனும் கொஞ்சம்தான் இருந்திருக்கும். அதிகமாக இருக்கக்கூடியது பலன் தரக்கூடிய திசைகள் இதே ராகுவும் குருவும் சனியும் தான். இதில் ஒரு மனிதனுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு கிருஷ்ணன் பிறக்கச்சே கிருஷ்ணனுடைய சந்திர திசையெல்லாம் பிறந்திருக்கார். ஆனாலும் அவரை பட்ட அவதி
பிறந்த உடனே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அது கிருஷ்ணனுக்கே இருக்குது அப்படின்னா நமக்கெல்லாம் இருக்காதா? அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய ராகு திசை, குரு திசை, சனி திசை, சனி திசை வந்தால் உங்களுக்கு ஏற்றம் நிச்சயமாக உண்டு. அந்த ஏற்றம் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி ஒரு சனி தனி ப்ளஸ் பாயிண்ட்டு, அதனால் ஓஹோன்னு இருப்பீங்க, கவலையே பட வேண்டாம். அதுவும் சனி திசை வந்தால் நிச்சயமாக ஏற்றம், நிறைய ஏற்றம் உண்டு. ஆனால் சனி திசை எப்போ வரும்னா நமக்கு பிற்பகுதியில் தான் வரும். கிட்டத்தட்ட 30-50 வயதுக்கு மேலே தான் சனி திசை வரக்கூடும் ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால். ஏன்னா முதல்ல சந்திரதிசை, அதுக்கடுத்து செவ்வாதிசை, இதுவே கிட்டத்தட்ட ஒரு 7-3-10-12 வருஷம் போயிடுறது. அதுக்கடுத்து 18 ராகுதிசை, 30 வரைக்கும் இல்லை. அடுத்தது 16-19, 30 அப்புறம் 45 கிட்டத்தட்ட 20-65 சனிசி ஓஹோன்னு இருக்கும். சனி நல்ல பொசிஷன். அதே மாதிரி குரு திசை, அதற்கு முன்னாடி 16 குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துங்க. குரு ஏற்றம், குரு ஒரு நல்ல பொசிஷனில் இருந்து நல்லவர்களால் பார்க்கப்பட்டால் நிச்சயமாக அந்த குரு திசை நமக்கு ஏற்றம் செய்யும், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அல்லது ராகு திசையிலோ சனி திசையிலோ குருவினுடைய அந்தரம் வரும்போது நமக்கு ஏற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போது அடுத்தது நம்ம போகிறது மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் இது செவ்வாயினுடைய கால், அதாவது செவ்வாய் திசை ஆரம்பம், மிருகசீரிஷம் சித்திரையாவிட்டம் செவ்வாயினுடைய கால். செவ்வாய் திசை சுருக்கமாக ஒரு 2-3-4 செவ்வாய் திசை இருந்தாலுமே அடுத்து வரக்கூடிய ராகு திசை நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. 20-22 நமக்கு ஓடிடும். ஏன்னா பெற்றோர்கள் மற்றவருடைய தயவுகள் தான் நம்ம வந்து அந்த காலகட்டங்களை நகர்த்த போகிறோம். நமக்கு பலன் தரக்கூடியது குரு திசை, சனி திசை, புதன் திசை. ஒருவருக்கு குருவும் புதனும் சனியும் எந்த இடத்துல இருக்குது? 1-4-7-10 நிச்சயமாக குருவும் புதனும் இருந்தால் சந்தேகமே வேண்டாம், நமக்கு நிச்சயமாக இந்த 30 ஏற்றம் தான். அதுவும் நடுவில் சனி திசை வந்துடுத்துனா மிருகசீரிஷத்திரக்காரர்களுக்கு, எஸ்பெஷலி ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி கெடுக்க மாட்டான். இருந்தாலும் ஒரு அர்த்தாஷ்டம சனியும் அல்லது ஏழை நாட்டு சனியோ வந்தால் கொஞ்சம் பிரச்சனை உண்டு. அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதை தவிர குரு திசை ஏற்றம் உண்டு. புதன் திசை கிட்டத்தட்ட ஒரு 55 மேலே தான் பலருக்கு வரலாம் புதன் திசை. புதன் நல்ல இடத்தில் இருந்தால், ராகுவால் அல்லது ராகுவின் தொடர்பில் இல்லாமல் இருந்தால், கெட்டவர்களால் பார்க்கப்படாமல் இருந்தால் ஞானம் அதிகமாக உண்டு. இதுவரையில் நாம் சேர்த்து வைத்திருந்த அத்தனை ஞானங்களும் வெளிப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த குரு திசை நமக்கு, இந்த புதன் திசை நமக்கு அமையும். குரு ஏற்றம் தரும், புதன் தூக்கிவிடும். அதாவது சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து குரு திசையில் ஒரு கிட்டத்தட்ட 12-13 ஒரே பொசிஷனில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு அடுத்து வந்த சனி திசை ஏற்றம் தந்தாலும், அந்த சனி திசை முடிந்து வெளியில் வரபோது குரு புதன் திசை வரபோது இவர்கள் படித்த படிப்பு அத்தனையுமே கிட்டத்தட்ட ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாகவோ அல்லது லாயராகவோ அல்லது மெடிசின் லைனில் இருக்கவங்களோ அல்லது ஏன் இதுவே வேண்டாம் ஒரு உபன்யாசகர், இவர்களுக்கெல்லாம் இந்த புதன் திசை வரும்போது ஏற்றமோ ஏற்றமாக இருக்கக்கூடும். அவர்கள் கற்ற கல்வி அத்தனையும் பரிமளிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக புதன் லேட்டாக இருந்தாலுமே இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய திசையாக முன்னிசை அமையும். ஆனாலும் சனி திசை அவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரும். இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி பயன்படுத்திக்கிறது? அதாவது குரு திசை வியாழக்கிழமைகள், நமக்கு அடுத்தது சனிக்கிழமை, இந்த ரெண்டுமே, புதன் அப்படிங்கிறது நம்மளுடைய தெய்வ இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வமோ, வருடத்திற்கு ஒரு முறை நாம் வணங்கி வந்தோமானால் அது புதன் நம்மை காக்கும், சந்தேகமே வேண்டாம். இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னா நிச்சயமாக செஞ்சு தான் ஆகணும். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்டுருக்கோம், ஒன்றும் இல்லை, வெளியிலேருந்து ஒரு பொருள் வாங்கிடுறோம், அந்த பொருள் வாங்கிடுறச்சே நம்ம என்ன பண்ணுறோம், கூட்டி பார்க்குறோம் இல்லையா, அந்த பொருள் எவ்வளோ வேல்யூ ஆகிருக்கு அப்படின்ட்டு. எத்தனை இன்றைக்கி எவ்வளோ ரூபா செலவழிச்சோன்னு அதில் கூட்டல் வருகிறது இல்லையா, என்றைக்கோ கற்றுண்ட கூட்டல் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்குறோம் அதை இல்லையா. அது செய்ய வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதே மாதிரி அந்த ஆண்டவனை ஒவ்வொரு வருடமும் நாம் சென்று தரிசித்து வந்தோமானால் ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அது இந்த குரு திசை வரும்போது வியாழக்கிழமைகளில் அல்லது நம்முடைய நட்சத்திரங்களில் குருவுக்கும் சனிக்கும் பிரீத்தி செய்து கொண்டு வந்தோமானால் நமக்கு ஏற்றம் நிச்சயமாக உண்டு. எஸ்பெஷலி நம்முடைய ஜென்ம தினம்னு சொல்கிறோம் இல்லையா, ஜென்ம நட்சத்திரத்தின் போது ஒவ்வொரு மாதமும் பெரிய பரிகாரம்லாம் செய்ய வேண்டாம். ஒரு கோயிலுக்கு போய்
வணங்கி வருதல். ஏன்னா இட் இஸ் லைக் சார்ஜிங், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. வெளியில் வச்சுருக்கோம், நம்ம சார்ஜ் இறங்கி போயிடுறது, பேட்டரி சார்ஜ். அது ரீசார்ஜ் எப்படி பண்ணிக்கிறது? ஒரே வழி கடவுளை நாடுவது தான், ஒரே வழி ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு, வேறு வழியே கிடையாது. அப்படி அந்த நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் நமக்கு உள்ளுக்குள்ளே அந்த சார்ஜ் ஆனது நம்மை ஆட்படுத்தும், நம்மை வழி நடத்தும். சிறிதும் சந்தேகம் வேண்டாம். இது தவிர இன்னும் டீட்டெயிலாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எந்த ஒவ்வொரு நான்கு பாதங்கள் இருக்குது, ஒவ்வொரு பாதத்திற்கும் எந்த மரங்கள், எந்த விலங்குகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக மற்ற காணொலியில் நான் பேசியிருக்கேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.